வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். பிரான்சில் இருக்கும் நம்முடைய இந்திய அரசுடைய சொத்துக்களை வந்து முடக்கி இருப்பதாக இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும், நம்முடைய மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்படி நம்முடைய இந்திய அரசுடைய சொத்துக்களை ஏன் முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, உணவு பஞ்சத்தில் இப்போ திண்டாடிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய நாடு, அது எந்த நாடு, இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா உள்ளிட்ட 24 நாடுகளுக்கு வந்து முக்கியமான தடையை விதிச்சிருக்காங்க, அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். கெயின் எனர்ஜி நிறுவனம் தொடர்ந்த வழக்குல பிரான்ஸ் நாட்டில் உள்ள இந்திய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில நம்முடைய மத்திய அரசு வந்து அதை திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. மேலும் நம்முடைய மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க, இது எதனால நடந்தது அப்படின்னே பார்த்துடலாம். அதாவது, கடந்த 2012 ஆண்டு மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசு அப்போது சில நிறுவனங்களுக்கு வந்து மூலதன ஆதாய வரியை விதித்தது. இதனால இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் கெயின் நிறுவனம் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. மத்திய அரசுடைய முடிவை எதிர்த்து பிரிட்டன் நாட்டை தலைமையிடமாக கொண்ட கெயின் நிறுவனம் சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்கு பார்த்தோம் அப்படின்னா சுமார் 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்குல கெயின் நிறுவனத்திற்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்ததுனாலையும், மேலும் 2020 வரை வட்டியுடன் சேர்த்து சுமார் $1.2 பில்லியன் நஷ்ட ஈடாக கெயின் நிறுவனத்திற்கு இந்தியா அளிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. இருந்தாலும் இந்த தீர்ப்புக்கு எதிராக நெதர்லாந்துல இருக்கும் சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து இந்தியா மேல்முறையீடு செஞ்சாங்க. மேலும் இந்தியா கிட்ட இருந்து நஷ்டஈடு தொகையை விரைவாக பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கறதுல முனைப்புடன் கெயின் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா செயல்பட்டு வந்தது. இதுக்காக இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் இருக்கும் சொத்துக்களை முடக்கும் நடவடிக்கைகள்ல கெயின் நிறுவனம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. உலகில இந்தியாவுக்கு சொந்தமாக உள்ள $70 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை கண்டறிந்துள்ளதாகவும் கெயின் நிறுவனம் வந்து இப்ப தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் 20 முக்கிய இடங்கள் அமைஞ்சிருக்கும் இந்திய சொத்துக்களை வந்து முடக்க வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த வழக்குல பிரான்ஸில் அமைஞ்சிருக்கும் $24 மில்லியன் மதிப்புள்ள இந்தியாவின் சொத்துக்களை வந்து முடக்குவதாக அந்த நாட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் இப்ப வெளியாயிருக்கு. மேலும் இதுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அனைத்தும் முடிந்து விட்டதாகவும் கெயின் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் இந்திய அரசுக்கு சொந்தமான பிளாட்டுகள் எல்லாம் முடக்கப்பட்டு உள்ளதாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் அந்த பிளாட்டுகளில் வசிப்பவர்களையும் வெளியேற்றும் திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னும் கெயின் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவு காரணமாக இனிமே அந்த சொத்துக்களை வந்து இந்திய அரசால விற்க முடியாது அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் இந்த தகவலை நம்முடைய மத்திய நிதி அமைச்சகம் வந்து திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. நம்முடைய மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுடைய சொத்துக்களை முடக்குவது தொடர்பாக பிரான்சுடைய நீதிமன்றத்தில் தீர்ப்பு எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னும் நிதியமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த விஷயத்துல என்ன நடந்துள்ளது என்பதை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்தியாவுடைய நலன்களை பாதுகாக்கும் வகையில தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு நம்முடைய நிதியமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால உண்மையிலேயே பிரான்ஸ்ல வந்து என்ன நடக்குது, அப்படி இந்தியாவுடைய சொத்தை வந்து முடக்கினாங்க அப்படின்னா இதற்கு இந்தியா என்ன மாதிரியான பதிலடியை கொடுப்பாங்க அப்படிங்கறத நாம் வரும் காலங்களில் பார்ப்போம். இதை தொடர்ந்து நம்ம இலங்கை செய்தி ஒன்றை பார்த்தரலாம். அதாவது, தமிழ் மக்களை அளித்த சிங்கள பௌத்த மேலாதிக்க சக்திகள் இறையாண்மையை காப்பதற்காக தமிழ் முஸ்லிம் மக்களிடம் மண்டியிடும் நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது, தமிழ் மக்களையே அளித்த சிங்கள பௌத்த மேலாதிக்க சக்திகள் இலங்கையுடைய இறையாண்மையை காப்பதற்காக தமிழ் முஸ்லிம் மக்களிடம் கோரிக்கை விடுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படின்னும், இலங்கையை ஆட்சி செய்த அரசாங்கங்கள் தேசிய இனப்பிரச்சனைக்காக மண்டியிட வேண்டிய அவசியம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இலங்கையுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக தமிழ் முஸ்லிம் மக்களை தங்களுடன் ஒன்றிணைமாறு பௌத்த துறவிகள் கோரிக்கை விட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும், இவர்கள் தான் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வருவதற்கு முன்னணியில் நின்று அதற்கான வேலைகளை நடத்தியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இப்பொழுது இந்த அரசாங்கம் இந்த நாட்டையே ஏலம் கோரி விற்கும் நிலைக்கு போய்விட்டது அப்படின்னும், வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பிரதேசங்கள் சீனர்களின் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மீன்பிடி, மறுபக்கம் தென்னந்தோட்டங்கள், மாற்று மின்சார திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள், இப்படி பல்வேறுபட்ட தேவைகளுக்காக நிலங்களும் தொழில்களும் சீனர்கள் வசம் போகின்றன அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இலங்கையில போரை நடத்துவதற்காக பல்வேறு நாடுகளிடம் இருந்து உதவிகளை பெற்றார்கள். சீனாவிடம் இருந்து விமானங்களை பெற்றாங்க, ஆயுதங்களையும் பெற்றாங்க, நிதியையும் பெற்றார்கள்.
இன்று அதற்கு பிரதி உபகாரமாக முழு நாட்டையுமே தாரை வார்த்து கொடுக்கின்ற துர்பாகியமான நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது சிங்கள மக்கள் புத்திஜீவிகள் இந்த நாட்டை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று இன்றாவது சுதந்திரத்திற்காக போராட வேண்டி இருக்கிறது அப்படின்னு பௌத்த துறவிகள் பேசக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறியிருக்கின்றன என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கக்கூடிய அதே சமயம் தமிழ் மக்களிடையே பிரச்சனை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட அற்ப சொற்ப சலுகையான 13வது திருத்தம் மாகாண சபை முறைமையை இல்லாது ஒழிப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்று இருக்கக்கூடிய மோசமான நிலைமையை பற்றி பேசக்கூடிய எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியோ சஜித் பிரமதேசாவின் தலைமையில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியோ கூட இந்த மாகாண சபைகளுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்ற போதும் அல்லது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களின் நிலங்களில் சிங்களவர்களை குடியேற்றுகின்ற போதோ புதிதாக பௌத்த கோவில்கள் வருகின்ற போதோ எதிர்த்தரப்பு இன்னும் மௌனம் சாதித்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவர் கடுமையாக பேசியிருக்கிறாரு. ஆளும் தரப்பாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பௌத்த மேலாதிக்க சக்திகள் தமிழ் மக்களிடையே கோரிக்கை என்றால் தூரவே நிற்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நாளுக்கு நாள் உடல் எடை குறைந்த வண்ணம் உள்ளார் அப்படின்னும் தென்கொரிய ஊடகங்கள் வந்து அப்பப்போ தகவல்களை வெளியிட்டுட்டு வர்றாங்க. அவருக்கு நீரிழிவு நோய் தாக்கி உள்ளதாகவும் இதனால அவர் வந்து விரைவில் பதவி விலக உள்ளதாகவும் பலவித செய்திகள் வந்து உலா வருகின்றன. ஆனால் இருண்ட நாடான வடகொரியாவில் என்ன நடந்தாலும் அது வெளியுலகத்துக்கு தெரியாது அப்படிங்கறதா உண்மை. குறிப்பாக சர்வதேச ஊடகங்களின் பார்வைக்கு வருவது மிக கடினம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இது குறித்து தென்கொரியாவுடைய உளவு நிறுவன தலைவரான கிம் யூ கி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கிம் ஜாங் உன் 10-20 கிலோ வரைக்கும் எடை குறைந்துள்ளார் அப்படின்னும் அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில பெரிய நோய் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் கிம் ஜாங் உன் உடலுக்கு தீவிர உடல் சோர்வு அல்லது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாங்க வெளிநாட்டிலிருந்து மருந்துகளை ஏற்றுமதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வடகொரிய அரசு அவ்வாறு எதுவும் இறக்குமதி செய்யவில்லை அப்படின்னும் மேலும் தற்போது கூட கிம் ஜாங் உன் பல மணி நேரம் அரசின் முக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கிம் ஜாங் உன் பரம்பரைக்கு இதய நோய் தாக்கம் உள்ளது. உடல் பருமன் காரணமாக கிம் ஜாங் உன் வந்து 140 கிலோ எடை வரைக்கும் அவர் போனாரு. இந்த ஆண்டின் முதல் 5 மாதத்துல சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே உள்ள வர்த்தகம் 81% குறைந்துள்ளது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக வடகொரியாவில் பயிர்கள் சேதம் அதிகரித்துள்ளது. இதனால எங்களுடைய நாட்டில் உணவு பஞ்சம் அதிகரித்துள்ளதாக கிம் ஜாங் உன் அவர்கள் வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்தியாவில் இருந்து ஓமனுக்கு வரும் பயணிகளுடைய விமானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதனால பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்னும் இந்தியாவிலிருந்து செல்லும் விமானங்களுக்கு தற்காலிக தடையை உலக நாடுகள் பலவும் விதிச்சுட்டு வர்றாங்க. முன்னதாக April 24 சர்வதேச பயணிகளுடைய விமானங்களை ஓமன் நாடு வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தொற்று பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியா, பிரிட்டன், ஈரான், லெபனான், ஈராக், சிங்கப்பூர் உள்ளிட்ட 24 நாடுகளுக்கு இடையேயான விமான சேவைக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஓமன் அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சரி நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.